स्वाति एंगर कान सोल वच्चते ये पावले कापा तर्दे उंग पोर पर நீங்க சொன்ன இடம் இதா சார். கடந்த 60 வருஷமா இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் நடக்கவே இல்ல சார். இது ஒரு ஓபன் லேண்ட் சார். இதுல எங்களோட விசாரணை படி பார்த்தா இங்க சரத்துன ஒரு ஆள் கிடையவே கிடையாது சார். ஓட் ஐடி லிஸ்டா இருக்கட்டும் ஆதார் கார்டு லிஸ்டா இருக்கட்டும் அந்த பேர் ரெஜிஸ்டர் ஆகவே இல்ல சார். உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க சார். சாரி சார். உங்களுக்கு தவறான தகவல் கொடுத்துட்டாங்க சார். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? காதலன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். உயிரன்னு சொன்னேன். அவங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்காங்கன்னு நான் இழுத்துட்டு வந்திருக்கேன். உன்னை போட்டு தலை சமாதி கட்டنا கூட என்ன எவனும் கேட்க முடியாது. இப்போ சொல்லு. எங்க அவன்? சரத் எங்க? வருமா. நிச்சயம் வருமா. இல்லாத ஒருத்தர நீ எங்க இருந்து கொண்டு வருவ? இப்படி இருக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஐ அம் ரியலி சாரி சார் ஐ அம் சரத் சுவாதி என்கிட்ட தான் இருக்கா இப்ப அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல ப்ளீஸ் என் கூட வாங்க ஓகே சொல்லுமா யார் நீ யார் உன் அடிச்சது அடிச்சது யாரனு உனக்கு தெரியுமா சரத் எனக்கு இப்படி ஆனது காரணம் அவன்தான் சரதா அந்தாளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சரத்தியும் சுவாதியும் காப்பாத்த தான எங்க ஆளுங்க பேர்க்காங்க அக்காவ நீங்க எப்படி சார் காப்பாத்துவீங்க அவ இன்னரத்துக்கு அக்காவ கொன்னிருப்பா சார் என்னமா பேசுற நீ உனக்கு சுவாதிக்கு என்ன சம்பந்தம் சுவாதி அப்பாமாங்க அப்பாமா யார் இல்ல சார் நாங்க ரெண்டு பேரும் ஆனாத என்னது யூரு நீ சுவாதி ஆனாதயா ஆமா சார் நாங்க கேரளாவுல ஒரு மிஷனரி ஸ்கூல்ல படிச்சவங்க அங்க இருக்கிற சர்ச் ஃாதர் தான் எங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டாரு அங்க வாடனா வேலை செஞ்சவங்க அந்த சரத் பொண்ணுங்களை எல்லாம் தப்பா வீடியோ எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவோம் சார் அந்த விஷயத்தை நாங்க ஃாதர் கிட்ட சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம் எங்களோட காலேஜ் கல்ச்சருக்கு கெஸ்டா வந்த ஒரு மூவி டைரக்டர் அக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஹீரோயினாக சான்ஸ் கொடுத்தாரு என் கண்ணு முன்னாடியே அக்கா பெரிய ஹீரோயினானாங்க அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகும்போது கீதா ஏ கீதா என்னாச்சு ஃபங்க்ஷனுக்கு போன டைம் ஆச்சுல ஆமா நீ ஏன் அழுதுட்டு இருக்க என்னாச்சுன்னு சொல்லு சரி வா வா என்ன நடந்து கீதா What happened? ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியும். உன்னால என்ன மறக்கவே முடியாதுன்னு. ஆ, நல்லா தான் இருக்கு. பெரிய வீடு, நிறைய பணம், நிறைய ஃபேன்ஸ். நல்ல செட்டிலைட். ஹாப்பியா இருக்கல? அப்ப நான் என்ன பண்றது? நானும் ஹாப்பியா இருக்கணும்ல. ஆ, மறந்துட்டேன். துபாயில உன்னோட ஃபேன் உன் மேல பைத்தியமா இருக்கான் அவன் கிட்ட இருக்க பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவான் ஆனா நான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அவன் கிட்ட நான் உன்னை வித்துட்டேன் என்ன ஃபோன் பண்றியா போலீஸ்க்கா பண்ணு அவங்க வந்தா என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க மெண்டல் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்க
நான் பைத்தியமா நான் பைத்தியமா உன் கண்ணுக்கு நான் மெண்டல் மாதிரி தெரிஞ்சனா உன் கண்ணுக்கு நான் பைத்தியக்கார மாதிரி தெரியறேன் இல்ல 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 சொல்ல பைத்தியக்கார பட்டம் வாங்கன வேணுன பைத்தியக்கார பட்டம் நான் வாங்கன நான் பைத்தியக்காரன் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு இப்ப யாரால எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அன்னைக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பின உன்னை கொலை பண்ணணும் வெறியோட தான் வந்தேன் உனக்கு தெரியுது பணத்துக்காக எனக்கு என்ன வேணாலும் செய்வேன் இப்பவும் அந்த பணத்துக்காக தான் உன்னை கொல்லாம விட்டுட்டு இருக்கேன் அன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பினல்ல ஆனா நீ செஞ்ச தப்புக்கு உன்னை நான் துபாய்க்கு அனுப்ப போறேன் இதுதான் டீல் இது ஃபைனல் டீல் நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்துரும் காலம்பு நீ போவ எனக்கு தெரியும் ஒருவேளை நீ போல இது வரைக்கும் இந்த அழக நான் மட்டும்தான் பார்த்திருக்கேன் நாளைக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அழக பாப்பாங்க இது ரொம்ப காஸ்ட்லி இதுல ஒரு நடிகையோட மொத்த அழகும் அடங்கி இருக்கு அக்காக்கு தெரியாம நியூடா எடுத்த வீடியோவை காட்டினதுக்கு அப்புறம் தன்னோட வேதனைய யாருக்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லாதனால நான் உங்களை தானே மழை போல நம்பி இருந்தேன் தெய்வம் தானே நீங்க நீங்களே என்ன இப்படி தண்டிக்கலாமா இத நான் யார்கிட்ட போய் என்னன்னு சொல்றது தண்டிக்கிறவரு எப்பவும் கடவுளாக முடியாது ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலங்க போது மனுஷங்க அந்த தெய்வத்தை தான் நிந்திப்பாங்க இல்ல ஃபாதர் எனக்கு வாழவே பிடிக்கல இந்த லைஃப் எனக்கு வேண்டாம் நான் செத்து போறேன் அப்ப செத்து போற ஆமா இந்த உலகத்தோட பார்வைக்கு நீ செத்து போயிடு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட பேசி உனக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறேன் எங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ யூஎஸ்க்கு கிளம்பி போயிடு அங்க என்னோட கசின் ஃபேமிலி இருக்கு உனக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்றேன் அங்க உன் வாழ்க்கைய உன் விருப்பப்படி நிம்மதியா வாழலாமா நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத அவனை பத்தி யோசிக்கிறியா நீ இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அந்த வீடியோவை லீக் பண்ணான்னா அது அவனுக்கு தான் ஆபத்தாயிடும் நீ எதுக்கும் பயப்படாதமா நான் விசாக்கு ஏற்பாடு பண்றேன் ஃபாதர் கொடுத்த தைரியத்துல மறுபடியும் வாழணும்னு ஆசைப்பட்டு ஏற்கனவே ஒத்துக்கிட்ட படத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக ஹைதராபாத் வந்தோம் இங்க ஷூட்டிங் முடிச்சிட்டு அக்கா யூஎஸ்க்கும் நான் படிப்புக்காக பெங்களூர் போறதாவும் தான் பிளான் பண்ணிருந்தோம் அந்த நேரத்துல தான் ஃபாதர் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அம்மா சுவாமி விசா கிடைக்க இன்னும் ஒரு வாரம் போல இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருமா என்ன பண்றதுன்னே தெரியாத நிலைமையில அக்கா என்ன பெங்களூருக்கு அனுப்பி வச்சிட்டாங்க அந்த ஒன் வீக் அவங்க கிட்ட மாட்ட கூடாதுங்கிறதுக்காக இவங்க யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கணும்ங்கிறதுக்காக அந்த ஷார்ட் பிலிம்க்கு அக்கா ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாவும் யூஎஸ்க்கு போக போறதாவும் சொன்னாங்க அன்னைக்கு சாயந்தரமே அக்காக்கு யூஎஸ்க்கு ஃபிளைட் இருந்துச்சு அந்த ஷார்ட் பிலிம் டைரக்டரை பாக்குறதுக்காக காஃபி ஷாப் போறதா அக்கா சொன்னாங்க அதுக்கப்புறம் அக்காவோட லைன் கிடைக்காததால பயந்து போய் நான் ஹைதராபாத்துக்கு வந்துட்டேன் அப்பதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு நிச்சயமா அவன் தான் அக்காவை கொல்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா ரெபக்கா அங்க கிட்ட வேற மாதிரி சொன்னாங்களே அவங்க சொல்ற சரத்தும் நீ சொல்ற சரத்தும் வேற வேற ஆளா இல்லனா ஒருவேளை ரெபக்காவும் சரத்தும் சேர்ந்து சுவாதி ஏதா பண்ணணும் நினைச்சிருப்பாங்களா இத பர்மா இனிமே நீ பயப்பட வேணாம் வெளியே காவலுக்கு ஆளுங்க இருக்காங்க